வெல்கம் டு ஜோ அண்ட் சாம் ஹெல்த் கேர் டெக்னாலஜி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டம் ஃபோனோகார்டியோகிராஃபி. ஃபோனோகார்டியோகிராஃபியில் ஃபோனோ அப்படின்னா சவுண்ட், கார்டியோ அப்படின்னா அந்த ஹார்ட்டை தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இட்ஸ் அ ரெக்கார்டிங் ஆஃப் ஹார்ட் சவுண்ட். பொதுவாகவே டாக்டர்ஸ்லாம் ஹார்ட் சவுண்டை கேட்கணும் அப்படின்னா செத்தஸ்கோப் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த ஹார்ட் சவுண்டே ரெக்கார்டிங்காக பார்க்கணும்னா நம்ம ஃபோனோகார்டியோகிராஃபி தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த சிக்னலோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எவ்வளோனா 20 to 200 Hz. இது முக்கியமாக எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா அப்நார்மல் ஹார்ட் சவுண்ட்ஸான மர்மஸை டிடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், நம்ம பிசிஜி சிக்னலை ரெக்கார்ட் பண்ணும்போது இசிஜி சிக்னலோட சேர்த்து தான் ரெக்கார்ட் பண்ணுவோம் ஆல்மோஸ்ட். ஏன் அப்படின்னா பர்டிகுலர் கார்டியாக் ஈவெண்ட் அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த சவுண்ட்ஸ் வந்து அக்கர் ஆகுது இல்லையா. ஸோ அதை கம்பேர் பண்ணுறதுக்காக தான் இந்த இசிஜி சிக்னலோட சேர்த்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹார்ட் சவுண்ட்ஸ் பற்றி. ஸோ ஹார்ட் அப்படிங்கிறதே ஒரு மெக்கானிக்கல் பம்ப் தான் இல்லையா. ஸோ ஹார்ட் சவுண்டும் மெக்கானிக்கல் ஈவெண்ட்ஸ்லாம் வரக்கூடியது தான். ஸோ ஹார்ட் சவுண்ட்ஸில் பார்த்தோம்னா 4 ஹார்ட் சவுண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹார்ட் சவுண்டை S1 இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வே ஃபார்ம்லையும் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஸோ இந்த S1 சவுண்ட் எதனால் வருது அப்படின்னா க்ளோஷர் ஆஃப் AV வால்ஸ், அதாவது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்ஸ் க்ளோஸ் ஆகும் போது இந்த S1 வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்ஸ் அப்படின்னா என்ன, பைகஸ்பிட் ஆஸ் வெல் அஸ் ட்ரைகஸ்பிட், இந்த ரெண்டு வால்ஸும் தான் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்ஸ். அண்ட் செகண்ட் ஹார்ட் சவுண்டான S2 எப்போ ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா செமிலூனர் வால்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும் போது. ஸோ செமிலூனர் வால்ஸ் அப்படின்னா என்ன, போத் அயோட்டிக் ஆஸ் வெல் அஸ் பல்மனரி வால். ஸோ இந்த ரெண்டும் தான் செமிலூனர் வால்ஸ். ஸோ S2 அப்படிங்கிறது இங்கே நம்மளால வே ஃபார்மில் பார்க்க முடியுது இல்லையா. ஸோ தேர்ட் ஹார்ட் சவுண்ட் S3 எப்போ ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா வென்ட்ரிகல்ஸில் பிளட் வந்து இன்ஃப்ளோ ஆகும்போது, அதாவது பிளட் உள்ளே வரும்போது தான் நம்மளுக்கு இந்த சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் ஃபோர்த் ஹார்ட் சவுண்டான S4 எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்னா கன்ட்ராக்ஷன் ஆஃப் ஏட்ரியா கன்ட்ராக்ட் ஆகும் போது. நம்மளால் இங்கே வே ஃபார்மில் S1 அண்ட் S2வை தெளிவாகவே பார்க்க முடியுது, பட் S3 அண்ட் S4 அந்தளவுக்கு தெளிவாக பார்க்க முடியல இல்லையா. இதுக்கு ரீசன் என்னன்னா S3 அண்ட் S4 அடல்ட்ஸில் அந்தளவுக்கு கிளியராக இருக்காது, பட் அதுவே சில்ட்ரனுக்கு மட்டும்தான் S3 அண்ட் S4 கிளியராக இருக்கும். S1 அண்ட் S2 ஆல்வேஸ் இட் வில் பி விசிபிள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் சவுண்ட் அண்ட் செகண்ட் சவுண்டை கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சவுண்ட் பார்த்தாலே தெரியுது இதோட ஆம்ப்ளிடியூட் ஜாஸ்தியாக இருக்குது. S2-ஐ கம்பேர் பண்ணும்போது S2-க்கு ஆம்ப்ளிடியூட் கம்மியாக இருக்குது. அண்ட் ஃப்ரீக்வன்சியை வச்சு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா S1-ஓட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. அண்ட் S2-ஓட ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சவுண்டோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ, 30 to 100 Hz. அதுவே செகண்ட் சவுண்டோட ஃப்ரீக்வன்சி பார்த்தோன்னா அபவ் 100 Hz. அண்ட் டைம் டியூரேஷன் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் சவுண்டோட டியூரேஷன் அதிகமாக இருக்கு வென் கம்பேர்ட் டு S2 இல்லையா. ஸோ S1-ஓட டியூரேஷன் பார்த்தோம்னா 50 to 100 ms அண்ட் S2-ஓடது 25 to 50 ms இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பிளாக் டயக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சவுண்ட் சிக்னலில் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றுறதுக்கு நம்ம பொதுவாகவே நார்மல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறது என்னது அப்படின்னா மைக்ரோஃபோன். எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட மொபைல் ஃபோன்ஸ்லேயே மைக்ரோஃபோன் இருக்கு இல்லையா. நம்ம பேசுகிறோம், ஸ்பீச் சிக்னல் வந்து இன்னொருத்தருக்கு கேட்குது. அது எப்படி கேட்குது, நம்ம வந்து பேசும்போது ஸ்பீச் சிக்னலை எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றி அண்ட் அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை தான் டிரான்ஸ்மிட் பண்ணி அண்ட் அங்கே ஒரு ஸ்பீக்கர் வச்சு மறுபடியும் நம்ம ஸ்பீச் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நடக்கக்கூடியது. அதே தான் இங்கேயும் நம்மளோட ஹார்ட் சவுண்டை வந்து ஒரு மைக்ரோஃபோன் வச்சு தான் கேப்சர் பண்ணுறோம். அண்ட் கேப்சர் பண்ணக்கூடிய அந்த சவுண்ட் சிக்னலை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக நம்ம மாற்றுறோம். மைக்ரோஃபோன் வச்சு ஒன்ஸ் நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறமா அதை ஆம்ப்ளிஃபை பண்ணுறோம் அண்ட் ஃபில்டர் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ADC வச்சு கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா. டிஜிட்டல் சிக்னலில் ப்ராசஸ் பண்ணணும்னா டிஜிட்டல் டொமைனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால ADC. அண்ட் தென் இந்த சிக்னலை கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணுறோம். அண்ட் அதே சமயம் நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணி அண்ட் ஃபில்டர் பண்ண அன்லாக் சிக்னலை நம்ம சைமல்டேனியஸாக சாட்டில் பிரிண்ட் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய சிக்னலில் சாட்டில் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நடுவில் டேக் வச்சு அன்லாக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி அப்புறம் தான் நம்மளால் சாட்டில் பிரிண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஃபோன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பிளாக் டயக்ராமில் மைக்ரோஃபோன் தான் இல்லையா. ஸோ அந்த மைக்ரோஃபோன் என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மைக்கில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ஒன்று காண்டாக்ட் டைப் ஆர் ஏர் கப்பிள்ட். ஸோ காண்டாக்ட் டைப்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட செஸ்ட் ரீஜனில் டைரெக்டாகவே வந்து காண்டாக்டில் நம்ம வைப்போம் மைக்ரோஃபோனை. ஸோ அதுதான் காண்டாக்ட் டைப். நெக்ஸ்ட்டு ஏர் கப்பிள்டு டைப். ஸோ ஏர் கப்பிள் டைப்பில் டைரக்ட் ஸ்கின் மேலே காண்டாக்ட் இல்லாமல் நடுவில் ஏர் இருக்கும் மைக்ரோஃபோனுக்கும் நம்மளோட காண்டாக்ட் ஏரியாக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த காண்டாக்ட் டைப் அண்ட் ஏர் கப்பிள் டைப்லேயே ரெண்டு டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஃபோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று கிறிஸ்டல் மைக்ரோஃபோன் அண்ட் டைனமிக் மைக்ரோஃபோன். ஸோ இந்த கிறிஸ்டல் மைக்ரோஃபோன் அண்ட் டைனமிக் மைக்ரோஃபோன்னா என்னன்னு நம்ம பார்ப்போம்.
ஃபர்ஸ்டா கிறிஸ்டல் மைக்ரோஃபோன். ஸோ கிறிஸ்டல் அப்படினாலே இங்கே பீசோலெக்ட்ரிக் கிறிஸ்டல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்வியஸா இட் இஸ் பேஸ்ட் ஆன் பீசோலெக்ட்ரிக் எஃபெக்ட். அதாவது நம்ம கிறிஸ்டலோட ஒன் சைட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது தி அதர் சைட் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் பீசோலெக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ இங்கே யூஸ் பண்ணுறோம் ஒரு டைஃப்ராகிராம். இந்த டைஃப்ராகிராம் பின்னாடி தான் பீசோலெட்ரிக் கிறிஸ்டல் வந்து இந்த மைக்ரோஃபோன் செட்டப்பில் நம்ம வச்சுருக்கோம். இந்த ஒன்ஸ் இந்த டைஃப்ராகிராமில் சவுண்ட் வேவ்ஸ் பட்டதும் டைஃப்ராகிராம் என்னதாக இருந்தாலும் ஒரு ஷீட் ஆஃப் செமி ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல். ஸோ ஒன் சவுண்ட் வேவ் பட்ட உடனேயே இது வந்து ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இந்த பீசோலெக்ட்ரிக் கிறிஸ்டல் மேலே உருவாக்கும். ஸோ நம்மளுக்கு ஆப்வியஸாக எலக்ட்ரிக்கல் அவுட்புட் வந்து கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்படி தான் மைக்ரோஃபோன், இந்த மைக்ரோஃபோனில் சவுண்ட் வேவ்ஸை நம்ம எலக்ட்ரிக்கல் அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு டைனமிக் மைக்ரோஃபோன். ஸோ டைனமிக் மைக்ரோஃபோன் ஃபாரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதாவது ஒரு காயில் வழியாக மேக்னெட் இன்சைட் மூவ் ஆகும்போது ஒரு எலக்ட்ரிக்கல் அவுட்புட் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் ஃபாரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன். அதே மாதிரி தான் சிமிலராக இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சவுண்ட் வேவ் வந்து இங்கே உள்ள டயஃப்ராகிராம் மேலே படும்போது இது ஆப்வியஸாக வந்து ஒரு ஷீட் ஆஃப் செமி ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இந்த காயில் மேலே உருவாக்கும். ஸோ காயில் இன்சைடாக மூவ் ஆகும். அப்படி மேக்னெட் மேலே காயில் மூவ் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து டைனமிக் மைக்ரோஃபோன். ஸோ சவுண்ட் வேவ் நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் அவுட்புட்டாக கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம மைக்ரோஃபோனுக்கு அடுத்த ஸ்டேஜான ஆம்ப்ளிஃபிகேஷன், ஃபில்டர்ஸ் அண்ட் ஏடிசி பற்றி பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்மளோட மைக்ரோஃபோன்லேருந்து அவுட்புட் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு வீக் சிக்னலாக தான் இருக்கும். ஸோ அந்த சிக்னலை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ அதனால ஒரு ஆம்ப்ளிஃபயர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஃபில்டர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சில டைம் வந்து நம்ம மர்மஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்போம். ஏன்னா ஃபோனோகார்டியோகிராம் முக்கியமாக எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா மர்மஸை டிடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இல்லையா. ஸோ இந்த மர்மஸ் எதனால் வருது அப்படின்னா ஸ்டெனோசிஸ் அண்ட் ரெகர்கிட்டேஷனால் வரக்கூடியது தான். ஸோ ஒன்ஸ் வந்து நம்மளோட வால்வ்ஸ் இருக்கு இல்லையா, ஏவி வால்வ்ஸ் ஆர் செமிலூனார் வால்வ்ஸ் வந்து ஒழுங்காக ஓப்பன் ஆகலை அப்படின்னா அந்த கண்டிஷன் தான் ஸ்டெனோசிஸ். அதுவே ப்ராப்பராக க்ளோஸ் ஆகலை அப்படின்னா அந்த கண்டிஷன் தான் ரெகர்கிட்டேஷன். ஸோ ப்ராப்பராக ஓப்பன் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வழியாக பிளட் வந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ ஒன்ஸ் வால்வ் ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா அது க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் பேர் தான் ரெகர்கிட்டேஷன். ஸோ இது ரெண்டுமே டிடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபோனோகார்டியோகிராஃபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அதுக்காக இந்த ஃப்ரீக்வன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா மர்மஸ் இருக்கும்போது ஹையராக இருக்கும். அதாவது 1000 Hz ரேஞ்சில் இருக்கும். ஸோ நம்ம அந்த குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியை மட்டும் நம்ம ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது ஒரு ஹைபாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்மளால் அதை பார்க்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபில்டர்ஸ். நெக்ஸ்ட் ஏடிசி. நம்ம இந்த சிக்னலை வந்து சேவ் பண்ணணும், கம்ப்யூட்டர்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிஜிட்டல் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அன்லாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கிறப்போ சாம்பிளிங் ரேட் எப்படி இருக்கணும், 2x தான் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஃபோனோகார்டியோகிராஃபி அப்படிங்கிறது ரெக்கார்டிங் ஆஃப் ஹார்ட் சவுண்ட். இது முக்கியமாக எதுக்காக அப்படின்னா ஹார்ட் மர்மஸை டிடெக்ட் பண்ணுறதுக்காக தான். தேங்க்யூ.